Hello, French. Now, Peru, tack boat. Now, on the subway surface, the train like a lot of spray pan, but then I'm a kid, let's go by the rain. Silly, silly, come, say the anti clutter by camera. I'm a son, I beat the old 20-30 kilometers. I'm points, dollars, so you have to turn the now on a 30% share in the car. சார் சொல்லியிருக்காரு, நீ எவ்வளோ தூரம் போயிட்டு செத்தாலும் உனக்கு நான் நிறைய கீ கொடுத்துருக்கேன், அது பதிலாக நீ மறுபடியும் பொழைச்சி வரலாம், இந்தா உனக்கான கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஓ, இப்போ நம்ம ட்ரிஃப்ட் ஆக்டிவேட் பண்ண வேண்டியது சார். சரி, இப்போ ஸ்பீடப் போட்டை ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம எப்படியாச்சும் ஒழிஞ்சு வேறு விஷயத்தில் வந்தே ஆகணும், ஏன்னா அவன் கண்டுபிடிச்சிருவான். சரி, ஃபேஸ் சேஞ்சர் நீஞ்சர் கேக் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வச்சு. சஃப்போர்ட் எடுத்துருக்கேன், ஆக்டிவேட் பண்ணிட்டேன் சார். 1000 கோல்டு தானே சார், சிம்பிளாக எடுத்துடலாம் சார். ஆ, ஓகே சார், குறிப்பிட்ட தூரத்தில் வந்து வேலை செய்யாதான். ஓகே சார், அப்போ நான் ரொம்ப ஸ்பீடாக போய் அனுப்புறேன். கொஞ்சம் ஸ்பீட் மோட் ஆக்டிவேட் ஆகிடும். நிறைய பொருட்கள் மாயாஜாலமாக இந்த இடத்துல இருக்குதுன்னு சார் சொல்லியிருக்காரு. இந்த ஆழத்தை தொடுறது ஒன்றும் சாதாரண விஷயம், கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தால் தப்பிக்க முடியுது. இல்லைன்னா பின்னாடியே போலீஸ் வந்துட்டே இருக்கான், போட்டு தள்ளிடுவாங்க. அவர் கட்டப்படாதீங்க, அவர் ரொம்ப ஆச்சரியமாக ஆக்கிரமாக இருக்காங்க. ஸோ நம்ம கொடுறதுக்கு தான் துணிவோம், ஏன்னா நம்ம செஞ்சது கொஞ்சம் நஞ்சம் வேலை இல்லை. எஸ்கேஃபைனோ இந்த கேர்ள் மோட்லேயும் அவன் கண்டுபிடிக்கிறானே, சூப்பர் ஜெர்மோட ட்ரீட் பண்ணி சார். நான் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் சார், ஸ்பீடு 280 per hour போயிட்டுருக்கோம் சார். சூப்பர் 20 kilometers per hour. ஓகே, போகணும்னு நினைக்கிறீங்களா சார்? பத்தாது சார், ஏன்னா இப்போ நம்ம போகிற இடம் ஒரு 16 kilometers தூரத்தில் தான் சார் இருக்கு. அந்த ஸ்பீடுக்கு ஏற்றபடியான இதுதான் சார் நம்மளால எடுத்தாங்க. இப்போ நம்ம எவ்வளோ காசு வச்சுக்கோம்? 548 சார். சரி, இன்னும் எவ்வளோ தூரம்னால ட்ராவல் பண்ண முடியும் சார்? உங்களால் இப்போ 10,000 meters வரைக்கும் ட்ராவல், 1,000 meters வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும் சார். 100 kilometers, 20 kilometers, 20 kilometers வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும் சார். அதுக்கு மேலே போனோன்னா சரி, உங்களோட பவர் க்ளோ ஆகி டேக் போட் ஆன் பண்ணி மறுபடியும் பவர் ஆன் பண்ணுறதுக்குள்ளேயே போலீஸ் வந்து உங்களை கண்டுபிடிச்சிடும் சார். அதுவும் இல்லாமல் இந்த போட் வேலை செய்யாட்டி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நம்ம காயின் சேர்க்கணும் சார். ப்ரோ மை லோட், சூப்பர் ஸ்பீட் ஆக்டிவேட்டர், புயல் வேகத்தில் போயிட்டுருக்குறோம் நம்ம. எவ்வளோ எவ்வளோ காசு நீ ஏற்றிருக்கா? 877 இப்போ 851 சார். நீங்கள் ஜெக் மட்டும் கேட்ட எவ்வளோ காசு இருக்குது தம்பி? சார், என்கிட்ட 870 ரூபாய் இருக்குது சார். 873 சார் இப்போ நீங்கள் காசு ஏற்றது. பத்துமா சார்? இன்னும் எல்லாமே எடுக்கணுமா? ஆமாடா, இன்னும் இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்க. நீ அப்புறம் எப்போ எடுக்க, நம்ம எப்போ சம்பாதிக்க? சிவா, உன்னோட பெரிய தொல்லடா தம்பி, தொல்லைப்பா சார். சரி, ஸ்பீடில் நான் ஓடிட்டுருக்கேன் சார். இந்த ஸ்பீடில் ஒன்றுமே ஓடவும் முடியாது சார், ஒழுகவும் முடியாது சார். இப்போ ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் சார். சார், நான் 50 கிலோமீட்டர் தான் சார். அப்போ ஃபாஸ்ட்டாக எடுப்பா தம்பி, காசாக பணமாக நினச்சிட்டுக்காத. ஒரு இது 60 கோடி ரூபாய் பார்த்து எடுத்துகிட்டு வா தம்பி.
தம்பி உனக்கு காசு இருக்க சொன்னேன், வானத்தில் பறக்க சொல்லலை சார். நான் அஞ்சு காய் ஆயிடுச்சு சார், இன்னும் போய்கிட்டே இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டே இரு. சமந்துச்சு. ஐயோ இப்போ நல்லா ஸ்கேட் போர்டு போட்டால் தப்பிச்சேன் சார். நான் ஸ்டென்ட் மேன் பறி பண்ணாதே இல்லை, பரவாயில்ல, அதனால் தப்பிச்சுட்டு வந்துடு. தப்பிச்சு வந்துட்டேன் சார்.